الحمد لله المصدق بالملك والمعبود، الباقي الذي لا يفنى ولا يموت، القائل في محكم التنزيل: الله لا اله الا هو الحي القيوم، لا تاخذه سنه ولا نوم، له ما في السماوات وما في الارض، من ذا الذي يشفع عنده الا باذنه، يعلم ما بين ايديهم وما خلفهم، ولا يحيطون بشيء من علمه الا بما شاء، وسع كرسيه السماوات والارض، ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. والصلاه والسلام على سراج المنير ومعلم الانسانيه وحال البشريه، اكمل الاخلاق الزكيه واشرف السير الفرديه، سيدنا محمد صلى الله عليه وسلم، الذي محى الله به الظلام واحيا الانام، اخرج به الناس من الظلمات الى النور، وعلى اله واصحابه واتباعه اجمعين ما بعد. قال الله تعالى: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ورحمتي وسعت كل شيء فساكتبها للذين يتقون، صدق الله العظيم. وقال النبي عليه الصلاه والسلام عن عمر بن الخطاب رضي الله عنه قال: سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول: انما الاعمال بالنيات، وانما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله، فمن كانت هجرته لدنيا يصيبها او امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه، او كما قال صلى الله عليه وسلم. சாந்தி மதம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரி ஆலம், எங்கள் உயிரிலும் மேலான நண்பர்களாகும் சொல்லலாம் ஹரிஹசனம் அவர்கள் மீதும், இந்த தீன் பிற்காலத்திலே ஒரு வாடிய மதாக ஆகக்கூடாது, மாறாக அது ஒரு வாடாத மதாக இருக்க வேண்டி உயிர் தியாகங்கள் இறந்த தியாகங்கள் செய்த அத்துணை சகாபாக்கள் காப்பிய ஓன்கள் கருத காப்பியங்கள் மீதும், இன்னும் இந்த தீயருக்கும் காலம் எல்லாம் வாழ்ந்த வாழ்கின்ற வாழப் போகின்ற அத்துணை முஸ்லிமான முக்கியமான ஆண்கள் பெண்கள் ஒவ்வொரு மீதும் அல்லாஹ்வின் சாந்தி சமாதானம் உண்டாவதாக. புதுவிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மார்க்கத்தில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லவர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சிறிய கால கொஞ்ச கால வாழ்க்கையில என்னென்ன விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கிறானோ அத்துணை விடயங்களையும் முடிவான அளவு எடுத்து நடக்கும்படியும், இன்னும் எந்தெந்த விடயங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்த்து நடக்கும்படி எல்லாம் கருத்திருக்கிறானோ அத்தனை விடயங்களையும் தனிமையிலும் சரி, கூட்டத்திலும் சரி, உள்நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, எல்லா நேரங்களிலும் எல்லா அவகாசங்களிலும் அல்லாஹை பயந்து தப்புவாரன் வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியாக்கும் வசியாக்கும் செய்து அன்பாந்த அல்லாஹின் நல்லையார்களே, அன்பான் சகோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் செய்த தனி கிருபை, அவன் செய்த எங்கள் மீது கொண்ட இரக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கோடி கணக்கான படைப்பினங்களுக்கு மத்தியில அல்லாஹ் எங்களை மனிதர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். இதற்கு நான் அல்லாஹ் அதிகமாக நடிச்சிருக்கேன். அது மாத்திரம் அல்லாம மனிதர்களாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து எவ்வாறு அல்லாஹ் பல கோடி கணக்கான படைப்பினங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் மனிதர்களாக அவர்களை தேர்ந்தெடுத்தானோ, அதுபோல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கோடி கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில அல்லாஹ் முஸ்லீம்களாக முஸ்லீம்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அது மாத்திரம் அல்ல, உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னா குன்னா அதல்ல கௌமி, நாங்கள் ஒரு இழிவான கூட்டமாக இருந்தோம், எதுக்குமே உதவாதவர்களாக இருந்தோம். எந்த அளவுக்கு மக்கள் எங்களை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு கணக்கு தெரியாது, படிப்பறிவு இல்ல, எதுக்குமே உதவாத, ஆடு மேய்க்க கூட தகுதி இல்லாதவன்னு சொல்லுவாங்க. ஆசர் அல்லாஹ் பின் இஸ்லாம், அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை கொண்டு எங்களை கணியை வருகிறார். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்மீன்களுக்கு தலைவராக அமீருல் முக்மீன்களாக அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமரது இல்லாமலா அங்கல வந்தி அன்பாதவர்களே, நாங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கோணும், இஸ்லாம் அல்லாத வேறு எதிர கண்ணியத்தை தேடினாலும் அதல்ல ஹுல்லா, அல்லாஹ் அவர்களை இழிவுபடுத்தும், அல்லாஹ் நம்ம மரணத்தை பாதுகாப்பான். அன்பாந்த சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு இஸ்லாம் மார்க்கம் தந்திருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கேட்காமலே எனக்கு இஸ்லாம் மார்க்கம் அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பாந்த சகோதரர்களே, உலகத்துல வாழக்கூடிய ஏழை படைப்பினங்கள், ஏழை ஜீவராசிகள் அது நிம்மதியான சந்தோஷமான வாழ்வு, அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஊர்வலங்கள் அது நிம்மதியாக வாழும், பறவைகள் மீனங்கள் நிம்மதியாக வாழும். ஒரு சிங்கம் ஒரு நேரத்துக்கு 7 கிலோ அல்லது 8 கிலோ மாமிசம்
சிங்கம் பாதிக்கு மாம்சம் கேட்டு வந்ததால் சரித்திரமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவைகளுடைய ரிஸ்க் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவைகளுக்கு ஏற்பவாறு அல்லாஹ் ஆனால் எந்த எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோதனைகளும் எல்லா பஞ்சங்களும் இந்த மனிதருக்கு மாற்றிருந்தார். காரணம் அது ஒன்றே ஒன்று, ஒரே ஒரு காரணம் தான், அல்லாஹோ நாங்கள் சரியா வழங்கல. அல்லாஹோ நாங்கள் சரியா வழங்கல். அவன் யாரு, அவனுடைய சக்தி என்ன, அவனுடைய குதிரை என்ன, அவன் எதை எதுக்காக நீ மனிதர்களை படைத்தான், எதுக்காக நீ உலகத்துக்கு அனுப்பினான், அவன் எதை எதை செய்ய சொல்லியிருக்கிறான், அவன் எதை எதை செய்ய வாழ்நாள் கடத்திருக்கிறான், அவன் எதை விரும்புகிறான், அவன் எதை அவன் எதை விரும்பல, இதனால சரியாக இத்தான் காரணம். அன்பான சோழர்கள், நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுமே சரியாக வருங்கள். அல்லாஹ் யார் என்று அவருடைய இரக்கம் என்ன, அல்லாஹுடைய இரக்கம் எவ்வளவு சொன்னா வெளியிலிருந்தேன் அந்த மகன் என்ன செய்யறாரு, வீட்டுல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் தூரம் போறாரு, ஒரு எளிய காரணத்துக்கு பின்னால திரும்பவும் அவர் வீட்டுக்கே திரும்பி போயிட்டு இருக்கிறார். இந்த நேரத்துல நான் அவர் வீட்டு கேட்டேன், உன இவ்வளவு ஏசி, உன இவ்வளவு அடிச்சு, உன வீட்டை விட்டு வெளியில போட்டு, உன இவ்வளவு கேவலப்படுத்தினதுக்கு பின்னாலையும் திரும்பவும் நீங்க வீட்டுக்கு போறீங்கன்னு சொன்னதுக்கு பின்னால அந்த வாலிபர் சொன்னாரு, பெரியாரு எனக்கு இந்த வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு வாழ்ந்தா அந்த விட நல்லா வாழலாம், எனக்கு அது நல்லா தெரியும், எனக்கு இந்த வீட்டுல இருந்து வெளியில போயிட்டு வாழ்ந்தா இதை விட நல்லா சாப்பிடலாம், அது எனக்கு நல்லா தெரியும், ஆனா இந்த வீட்டுல என்னுடைய தாய் கிட்ட வந்து கிடைக்கிற பாசம் அரக்கம் அன்பும் இது உலகத்துல வேற எந்த பொங்கலையும் எனக்கு கிடைக்காது, வேற எங்க போனாலும் எனக்கு கிடைக்காது, அதனால்தான் நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுடைய மக்கள்தான் கலைஞ்சி இந்த தாயை விட உலகத்துல பாசத்துக்கு உதாரணம் காட்டப்படக்கூடிய இந்த தாயை விட 70 மடங்கு இறக்கப்படையவன் தான் படைச்ச ரப்பு அல்லாஹ். இந்த ரப்பினுடைய இரக்கத்தை நான் அடையணும். அன்பான சகோதரர்களே, திருமிதர் வரக்கூடிய விவாதத்தில் நரகத்துக்கென்றே தகுதியான இரண்டு மனிதர்கள் திடீர் நரகத்துல கத்த ஆரம்பிச்சுருவாங்க, சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சுருவாங்க, நாலா புறங்களையும் அவங்களுடைய சத்தம் கேட்கும். அல்லாஹ் சொல்லுவான், மலாய்க்கமார்களுக்கு அந்த ரெண்டு பேர்த்தையும் நரகத்திலிருந்து வெளியே மலக்குமார் பேச்சு அந்த ரெண்டு பேர்த்தையும் நரகத்திலிருந்து வெளியே எடுப்பான். அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு சத்தமா கத்துறீங்க, எதற்காக இவ்வளவு சத்தம் போடுறீங்க, அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் நான் நரகத்துல கத்துற நேரத்துல எங்க சத்தம் கேட்டு எங்க மீது நீ இறக்கப்பட்டு நரகத்துல இந்த வெளியில எடுப்பேன்னு நினைச்சு நாங்க கத்துறோம், யாரெல்லாம் ஆதரவு வச்சிருக்காங்க. அல்லா சொல்லுவான், அப்படியா, இந்த ரஹ்மத்தி இறக்குமா, இவங்க ரெண்டு பேருக்குமே எங்க ரஹ்மத் என் இறக்கம் இருக்கு, ஆனா ஒரு நிபந்தனை, நீங்க ஒரு விஷயம் செய்யணும், என்ன செய்யணும்னா நீங்க எந்த நரகத்துல இருந்து வந்தீங்களோ அதே நரகத்துல திரும்ப போயிட்டு நீங்க பாவம் சொன்னதுதான் பாவம். ஒரு மனிதர் உடனே போயிட்டு பாஞ்சுவார், அலைக்கும் அல்லாஹ் அந்த நரகத்தை அந்த மனிதருக்கு குளிரானதாகவும் சாந்தமானதாகவும் மாற்றுவோம். ஆனா மற்ற மனிதர்கள் அப்படி செய்ய மாட்டார், அதே இடத்துல இருப்பாரு. அல்லாஹ் கேட்பான், உன் தோழன் போயிட்டு பாஞ்ச மாதிரி நீ நரகத்துல பாவில, நீ இந்த இடத்துல இருக்க சரிய நாங்கள் எப்படி விளங்கி சேர்க்கிறோமோ அப்படி அல்லாஹ் இல்லை, சரியாக நாங்கள் அல்லாஹ் விளங்க, அல்லாஹுடைய ரஹ்மத் என்ன, அல்லாஹுடைய குதிரை என்ன, ஜிப்ரீலை படைத்தவன் அல்லாஹ், மிக்காயிலை படைத்தவன் அல்லாஹ், இஸ்ராயில் படைத்தவன் அல்லாஹ், இஸ்ராபீலை படைத்தவனாலா, மூத்த மத்திய மத்திய மதி மாலி திருவான் அலைஹி ஸலாம் வஸலாம், கோடான கோடி மலைக்குமாரை படைத்தவன் அல்லாஹ், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க்
சகல ஆட்சிக்கும் சொந்தக்காரன் அல்ல. சுவர்க்கத்தை படைத்தான், நரகத்தை படைத்தான், சகல வஸ்துக்களையும் படைத்தான். அது மாத்திரம் அல்ல, அனைத்து வஸ்துக்களையும் அல்ல பார்த்துக் கொண்டிருக்கிறான், அனைத்து வஸ்துக்களையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான். தெரியாம ஒரு பாவம் செய்யலாம், சகோதரர்களுக்கு தெரியாம ஒரு பாவம் செய்யலாம், நண்பர்களுக்கு தெரியாம ஒரு பாவம் செய்யலாம், ஆனா படைச்சவப்போ அல்லாஹ் பார்த்து இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு தெரியாம பாவம் செய்ய முடியாது. அன்பா அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்க ரமலானை அடைந்திருக்கிறோம், இது எங்க எந்த கெட்டிக்காரத்தனமும் இல்லை. ரமலானை அடைய வைத்தது அல்லாஹ். போன வருடம் ரமலான் எத்தனையோ பேர் இந்த எங்களை கெட்டிக்காரத்தனத்தால் நாங்க ரமலான் அடையிறதா இருந்தா போன வருடம் இல்லை, இருந்த எல்லாமே இந்த வருடம் இருந்திருக்கு. இல்லை இல்லை, அல்லாஹ் அடைய வைத்திருக்கிறான். அவருடைய தனிப்பெரும் கிருபையால, அவருடைய தனிப்பட்ட ரகத்தால் அல்லாஹ் ஸ்தானத்தால் ரமலான் அடைய வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, ரமலான் மாதம் எவ்வாறு சிறப்பானது சொன்னா, ஏழை அவர்கள் அல்லாஹ் ஸ்தானத்தால் அல்குரான் சொல்ற நேரத்தில் அல்லாஹ் கருதையும் செய்யல, அல்லாஹ் ஆசை விட்டது. அல்லாஹ் சொல்றான், அகிமிஸ்ஸலாம் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களுக்கு சில அமல்கள் இருக்குது, அது உம்மத்தை முகமதியாவுக்கு மட்டும், எங்களது உம்மத்துக்கு மட்டும் குறிப்பானாங்க. உதாரணத்துக்கு புது எடுத்தால் புதுன்னு சொல்ல முடியாமல் இது எங்கள உம்மத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டாங்க. ஏழை உம்மத்துக்களுக்கு எல்லாம் புது என்றாங்க கொடுத்தது, அவங்க புது செய்ய தெரியாது, புது தான் என்னன்னு தெரியாது. ஒரு தினம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் சொன்னாங்க, கியாமத் நாளையில நான் இந்த ஏழு உம்மத்தினர்கள் மட்டும் தனியாக அனுப்பிடுவேன். அடையாளங்கள் ஆனா சில அமல்கள் இருக்குது, எல்லா உண்மைகளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கடமையாக்கி எங்கள் உண்மைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கடமையாக்கி, அதனால தான் இந்த நோம்பு. இந்த நோம்பினுடைய சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குறிச்சின, வஅன அஜிஸீஹி, இன்னொரு ரிவாயத்துல வருது வஅன உஜிஸாஹி. அல்லாஹ் சொல்றான், இதுக்கு நானே கூலி கொடுப்பேன், நோம்பு எனக்குரியது, இதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். இன்னொரு ரிவாயத்துல அல்லாஹ் சொல்றான், அதுக்கு நானே கூலியாக. அல்லாஹ் நோம்புக்கு ஏதே சிறப்பு வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஏழை அமல்களை நடிக்கிறார், ஒருத்தருக்கு தொழுற மாதிரி நடிக்கிறார். அது வெளிரங்கமான ஒரு அமல், ஒருத்தர் தொழுறன்னா அவர் வெளிரங்கமா பொருத்தமே. ஜகாத் கொடுக்குற மாதிரி நடிக்கிறார், ஒருத்தர் ஜகாத் கொடுக்குறா வெளிரங்கமா அவர் கொடுக்கணும். ஹஜ்ஜி செய்யற மாதிரி நடிக்கிறார், அது வெளிரங்கமான ஒரு அமல், ஹஜ்ஜி செய்யறா அவர் வெளிரங்கமா ஹஜ்ஜி செய்யணும். ஆனா நோம்பு வந்து ஒருத்தருக்கு நோம்பு பிடிச்ச மாதிரி நடிக்கிறார். ஒரு நோன்பாளி நோன்பு பிடிக்கிறாரா, அவர் அல்லாஹ் பயந்தால் மாத்திரம்தான் நோன்பு பிடிக்க முடியும். அல்லாஹ் பயப்படும், தாய் தந்தை இல்ல, சகோதர சகோதரர்கள் இல்ல, அக்க பக்கத்துல யாருமே இல்ல, ஆனா அல்லாஹ் பயந்தா ஒரு நோன்பாளி ஒரு நோன்பாளியாக தான் இருப்பாரு. இதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நோன்ப கடமையாக்கி தெரியுமா, எல்லாருக்கும் தத்தம்பு, நீங்க எல்லாரும் தப்புவாதார்களா, அல்லாஹ் பயப்படும், தனிமையில் அல்லாஹ் பயப்படும். இதுக்குதான் நான் ஒரு நோன்பு கடமை. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஒரு மனிதனுக்கு எந்த அவசியம் சொன்னாத்துக்கும் தலைவராக வந்தவர், அவர் இல்லை என்றால் ஒரு உலகத்தை நல்லா படைத்திருக்க மாட்டான். அப்படியாப்பட்ட சிறப்பு கொண்ட எல்லா நபிவாதருக்கும் தலைவரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினாங்க,
ورفعنا لك ذكرك. الله قرآن سبحان نبي نائمين உங்களுடைய பிரஸ்தாவத்தை நாங்கள் உயர்த்தி வைத்தோம். அப்படி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினார். 500,000 ராஜமார்களை கொண்டு அல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றை பாடி பார்த்தார். ஒரு உலகத்திலும் முகம் காணாமல் பின்பற்றப்படக்கூடிய ஒரு மனிதன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருமே முகத்தை காண்பதில்லை. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எந்த மனிதனுக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பான ஒரு தன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். ஒரு சிறந்த சந்தர்ப்பம் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தது. அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தான். என்ன தெரியுமா சந்தர்ப்பம்? அல்லாஹுவை நேரடியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நேரடியாக சந்தித்து அல்லாஹ் பேசிக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வேற எந்த மனிதருக்கும் கொடுக்கல. இவ்வளவு சிறக்கக்கூடிய நபி அஸ்ஸாம் திபாலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அஹ்சனு மின்க லம் தக்து ஐனி வஅஜ்மலு மின்க லம் தரிதி நிஸாஉ குலித்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கஅன்னக கது குலித்த கமா தஷாஉ. அஹ்சனு மின்க லம் தக்து ஐனி, நபி நாயகமே உங்களை விட அழகான எந்த மனிதரையும் என்னுடைய கண்கள் பார்க்கவில்லை. உங்களை விட அழகான ஒரு பிள்ளையை எந்த தாயும் பெற்றிருக்க எல்லா குறைகளை விட்டு நீங்கியவராக இருக்கிறீங்களே, நீங்களே நாடி படைக்கப்பட்டது போல இருக்கீங்க. இவ்வளவு சிறப்புக்குரிய நபி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார் சொல்லலாம் அறிவசல் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் முதல் முதலாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. இவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கு. அன்பான சகோதரர்களே, ரஹ்மத்துடைய நாட்கள் நாங்கள் கடந்தோம், மக்களுடைய நாட்கள் நாங்கள் முன்னோக்கி அல்லாஹ்விடத்தில் அதிகமான பணிகள் இருக்க வேண்டிய நாட்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அடைய வேண்டிய நாட்கள், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையாள வேண்டிய நாட்கள், முழு வருடமும் செய்த பாவங்களை அல்லாஹ் முன்னால் இருந்தாட்ட வேண்டிய நாட்கள். அன்பாளர்களே, ஒரு மனிதர் இருந்தாரு 99 கொலை செஞ்சுட்டு ஒரு மனிதன் இப்படி கேட்டாரு, நான் 99 கொலை செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். அவர் சொன்னாரு, நீ 99 கொலை செஞ்சுக்கிற அல்லாஹ் என்னை மன்னிப்பான். உடனடியாக அந்த மனிதனே கொலை செஞ்சார். 100 கொலை பூர்த்தி செஞ்சுட்டு இன்னொரு மனிதன் இப்படி கேட்டாரு, நான் 100 கொலை செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பான். அவர் சொன்னாரு, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய மக்களுக்கு இருக்கு, அல்லாஹ்வுடைய மன்னிப்பா. நீ என்ன செய்ய, இந்த ஊர்ல இருக்காம அவர் ஒரு ஊர சொன்னாரு, நீ இந்த ஊருக்கு போ. அந்த ஊரை நோக்கி போறாரு, போன நேரத்தில் இடையே அவருக்கு மரணம் வந்தது. இப்ப ரஹ்மத்துடைய மலாய்க்கமார் வராங்க, அல்லாஹ்வுடைய மலாய்க்கமார் வராங்க, இவருடைய ரூம்ல யார் இருக்கு சொல்லி பிரச்சனை வருது. அதுக்கு அல்லாஹ் சொல்றான், இவர் வந்த தூரம் கூடியா அல்லது போக வேண்டிய தூரம் கூடியான்னு பாருங்க. எந்த தூரம் நெருக்கமாக இருக்கோ அவர் போகிய தூரம் நெருக்கமாக சொன்னா அவரை ரஹ்மத்துடைய மலாய்க்கமார்கள் அல்லாஹ் சொல்றான், அவரோட ரூஹை நீங்க அவங்க பார்க்கறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா போகிய தூரத்தை எல்லாம் சுருக்கமாக்கி கொடுத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரஹ்மத்துடைய மலாய்க்கமார்களின் மூலம் அவருடைய ரூஹை கைப்பற்றினார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கையெழுத்து வேண்டிய நாட்கள் இருக்கு. எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுல கையெழுத்து இருக்காங்க. அவர்களுக்கு ஒன்று கூடி சேர்ந்து
இஸ்திஸ்தார் என்கிறார் தயாராகும் பார்க்கலாம். எந்த ஒரு மலை நேரமும் இல்லை. எல்லா மனிதர்களும் மலை வரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து முறைப்பாடுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் சொன்னாங்க, யாரெல்லாம் நாங்க மலை தேடி தொழுதும் ஆனா மலை வரல. அல்லாஹ் சொன்னா, நீங்க மலை தேடி தொழுது கூட்டத்துல எனக்கு 40 வருடங்களாக மாற்றம் செய்த ஒரு மனிதர் இருக்கிறார், 40 வருடங்களாக எனக்கு பாவம் செய்த ஒரு மனிதர் இருக்கிறார், அதனால்தான் நான் மலை அனுப்பினேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்படியா? அப்ப யாரெல்லாம் இருக்காங்க, என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னா, எப்ப அந்த மனிதர் அந்த கூட்டத்துல ரெடியாகுவாரோ அப்பதான் நான் மலைய முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து கூட்டத்தை சொல்றாங்க, கூட்டமே உங்கல்ல அல்லாஹ்க்கு 40 வருடங்களாக மாற்றம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாராம், அவரு இந்த கூட்டத்துல இந்த போகும் வரைக்கும் அல்லாஹ் சொன்னதால மலைய பொறிய வைக்க மாட்டான். அந்த மனிதர் பார்க்கறாரு, என்னையே தான் சொல்றாங்க. உடனே கையில இருக்கிற ஏன் அல்லாஹ் அல்லாஹ் கையிருக்கிறாரு, யாழ்லா 40 வருடங்களாக நான் அவருக்கு மாற்றம் செஞ்சேன், 40 வருடங்களாக யாரெல்லாம் கூட்டத்துல யாருமே இருக்கு போகல, ஆனா மழை வருது. சொன்னா அல்லா, எந்த அடியார் 40 வருடங்களாக எனக்கு மாற்றம் செய்து கொண்டிருந்தாலும் அந்த அடியார் செய்த தௌபாவுடைய சந்தோஷத்தின் காரணமாக தான் நான் மழை பொறிய வச்சேன். அன்பாங்கவர்களே, அல்லாவுக்கு எங்களுடைய எல்லா பாவங்களை மன்னிப்பதற்கு 2 கண்ணீர்கள் போதும். சில கண்ணீர் குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா போதும் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பது. பதில கேட்போமே, கடைசி பத்துல அல்லாஹ்வுக்கு கையேந்துறவே இல்ல இல்ல, அடுத்த முன்னால மரணம் வந்துருச்சுன்னா நானும் நீங்க அல்லாஹ்வுக்கு கை சேர்க்கலாம் பேசுறேன். சகோதரர்களே, அல்லாஹ் இடத்துல கையேந்தக்கூடிய ஒரு அமல் இல்லை, அல்லாஹ் இடத்துல பாவமணி கிடையாது. இது எப்படியா படத்துடா? ஏழை அமல்கள் செய்யறதா இருந்தா உதாரணத்துக்கு தொழுவதா இருந்தா உது செய்யணும், உது கட்டாயம் செஞ்சா தான் அவருக்கு தொழுவலாம். ஹஜ்ஜி செய்யறதா இருந்தா ஹஜ்ஜுடைய காலம் வரணும், அப்பதான் அவர் ஹஜ்ஜி செய்யலாம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு
எல்லாத்தையும் தேடுகிறது எல்லா பாவங்களையும் அறிந்து ஒரே புண்ணியாலா எல்லா பாவங்களையும் மன்னிச்சியாலா நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் யாழ்லா எல்லாத்தையும் நல்ல பாவங்களை மன்னிச்சியாலா நிம்மதியான வாழ்க்கையை தந்து யாழ்லா பிரம்மனை தாய் தந்திர பாவங்களை மன்னிச்சியாலா சின்ன வயசுல புண்ணியத்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க யாழ்லா எல்லாமே ரொம்ப தியாகம் செய்யணும் யாழ்லா இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க யாழ்லா தாய் தந்தை எல்லாம் நோய் இருக்கிறாங்க தாய் தந்தையை பாவம் மன்னிச்சிருக்கா எல்லா நோய்களும் நீ சிபா வச்சிருக்கா எந்த நோயும் நீ சிபா எல்லாம் படைக்கலையா எல்லா நோய்களுக்கும் சிபா வைத்து படைத்திருக்கிறாய் நீ புரிஞ்சுக்கோ أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى عما بعد يا معشر المسلمين فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا فضريرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورحمتي وسعت كل شيء فسأكتبها للذين يتقون صدق الله العظيم بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآية والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى اله وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا ارسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه من يهده الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى عما بعد فإن يوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما نفسا فكريرا قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم بأمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وقائمة سيد بن سعد أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا اللهم في أصحابي لا تتخذوهم برانا من بعدي فمن أحبهم فبفضل أحبهم ومن أبغضهم فبفضل أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أهل الإسلام وأنصاره وأذل الشرك وأشراره اللهم وفقنا لما تحب وترضى اللهم انصرنا من فرائض محمد صلى الله عليه وسلم واجعلنا منهم واحفظنا من فرائض محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا أرحم الراحمين عباد الله رحمه الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم.